ஏய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ சௌமியா. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி சில் அவுட் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இசை உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு கருப்பு தினமாக மாறின ஒரு மிகப்பெரிய சகாப்தம் பத்மபூஷன், பத்மஸ்ரீ இன்னும் நிறைய பெருமைக்கு சொந்தக்காரரான தி லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவங்களோட நினைவுகளை மட்டுமே சுமக்க போகிற அவருக்கான ஒரு சின்ன ட்ரிபியூட்டாக இந்த வீடியோ இருக்க போதுங்க. ஸோ சார் அவரோட பயோகிராஃபி பற்றி நான் பேச போகிறதில்ல, பிகாஸ் அது எல்லாமே விக்கிபீடியா போனாலே நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், அவரோட லெஜெண்டரி வேர்ல்டான மியூசிக், அதில் அவர் பண்ண எண்ணற்ற மேஜிக்கல் த்ரோ அவுட், அது மூலமாக நமக்கு கிடைச்ச மெமரிஸ், இதை எந்த விக்கிபீடியாவாலையும் கூட சொல்லவே முடியாதுங்க. அந்த ஃபீல் எவ்வளோ க்ளோஸ் டு தி ஹார்ட்னு நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா ஜென்ரேஷன்ஸையும் கடந்து தன்னோட காந்த குரலால் எல்லாரையும் கட்டி வச்சுருந்த ஒரு மாஸ்டர் பீஸ்னால் அது எஸ்பிபி சாரை தவிர வேறு யார்? நம்மளுடைய பல கடினமான இரவுகளையும் மயிலரகா வருணதும் சரி, இனிமையான பொழுதுகளையும் மெருகூட்டினதும் சரி, அவருடைய பாடல்கள் இல்லாமல் அது கண்டிப்பாக சாத்தியமாக இருக்காது. அப்படி நம்மளை லிட்ரலி ரூல் பண்ண ஒரு மனிதர். அவர் இந்த நோய் வேணால் தோக்கடிச்சிருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல மனிதராகவும் ஒரு நல்ல கலைஞராகவும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவர் நினைவுகளாலும் பாடல்கள் மூலமாகவும் காலத்தை வென்று என்றென்றைக்கும் இசை உலகத்தோட ஒரு வைர மகுடமாக கொண்டாடப்படுவார்ன்றதுல எந்த ஒரு ஆச்சரியமோ சந்தேகமோ கிடையாது. ஒரு பாட்டை கொஞ்சியும் கெஞ்சியும் நையாண்டியாவும் புன்னகையாவும் கலந்து கொடுத்து அதுக்கு ஒரு யூனிக்னஸை கிரியேட் பண்ணுறதுல சார் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். அது எந்த மாதிரி எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான பாட்டா, நம்மளை உட்கார்ந்த இடத்துலே குத்தாட்டம் போட வைக்கிறதும், இல்லை ரொம்ப ஒரு சோகமான பாட்டாக இருந்தாலும் சரி, யாரோ நமக்குள்ளே போயிட்டு நம்ம உயிரை அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு வழி தரதும் சரி, அந்த ஒரு எசன்ஸ் நமக்குள்ளே இறங்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஒரு ஃபீல் தான் நம்ம எல்லார் மனசுலேயும் அவருடைய சிம்மாசனமாக இருக்குது. இன்றைக்கி எஸ்பிபி சார் இந்த உலகத்தை விட்டு வேணால் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம், ஆனால் அவர் விட்டுட்டு போன இசை பொக்கிஷங்களை இந்த உலகம் என்றைக்கும் விடாது. இன்னும் ஆண்டாண்டுக்கும் அது எல்லார் மனசுலேயும் உயிர் மூச்சா இயங்கிட்டே தான் இருக்க போகுது. மேல் உலகத்திலையும் அவருடைய இசைப்பணி தேவைப்பட்டுச்சோ என்னவோ தெரியல, அதனால அவர் நம்மளை விட்டு போயிருக்கலாம், ஆனால் என்றென்றும் உங்கள் இசை நினைவில் தவழும் பிள்ளைகளாய் நாங்கள். நன்றி.